நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் அணிய வேணும். இவை என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. நம்ம உலகத்தையே ஆட்டி பெய்ய வைக்கிற கொரோனா வைரஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க செய்வாங்க. வீடியோக்குள்ளே போனோம். இப்போ இந்தியாவில் ரெண்டாவது ஆளாக குறைஞ்ச உடனே டெல்டா பிளஸ்ங்கிற வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது. இப்போ டெல்டா பிளஸ்ங்கிற கொரோனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவிலேருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்டுக்கும் வந்துருச்சு. அப்புறம் வேறு எல்லா மாநிலத்துக்கும் வந்துருச்சு. டெல்டா வைரஸோட டெல்டா பிளஸ் வைரல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவுங்கிறாங்க. இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்ப்பு சக்தியை தாண்டி அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள அதிகமாக வெளியே கூட்டிகிட்டு போகாதுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொரோனா பரிசோதனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்குன்னா மாஸ்க் அணி வேணாம்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்க இல்லை குழந்தைய பார்த்துக்குறீங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பரிசோதனை எதுக்குன்னு செக் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு காமிக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு சாப்பாடு ஊட்டுறீங்கன்னு இருக்கிறாங்களே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் மாஸ்க் அணி வேணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு சானிடைஸ் போட்டு தான் உள்ளே வரணும். இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் சுத்தமாக வச்சுக்கணும். ஹீட்டிங் மாதிரி இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களை சுத்தம் படுத்திக்கணும். நெக்ஸ்ட்டு மாஸ்க் அணியணும், கை கால் கழுவணும். அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கு பாலே கொடுக்கணும். தாய்ப்பாலை வந்து பார்த்திங்கன்னா கொரோனாக்கு எதிரான ஆன்டிபாடி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். ஹீட்டிங் மாதிரி இருக்கவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஊசி போட்டுக்கணும். 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க இருக்கிறாங்க பார்த்திங்களா, உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் பெரியங்கன்னா இருக்கிறாங்களா அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ வீட்டில் இருக்க பெரியங்க பேரண்ட்ஸு வீட்டில் இருக்க பையங்கன்னா இருக்கிறாங்க நீங்களும் பயந்துக்காமல் ஊசி போட்டுக்கணும். அப்படி நீங்கள் போட்டால்தான் குழந்தைங்களுக்கு பரவாமல் தடுக்கும். லாக்டவுன் இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எப்படி சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர். முன்காப்பதே சிறந்தது. நீங்கள் எங்கேயாவது வெளியே போனால் அவசியம் மாஸ்க் அணியணும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கே நிற்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இன்சைட் தான் நிற்கணும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா மூஞ்சி கை கால்னால் கழுவிட்டு உள்ளே வரணும். ஜென்ஸ்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாஸ்க்கு அணிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகணும். நம்ம யாருக்காவது கொரோனா வந்துச்சுன்னா ஐயோ நம்மளுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா சொல்லவே கூடாது. கொரோனாவோட பெரிய கொடிய நோய் நம்ம பயந்தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்காதீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வோட எச்சரிக்கையாக இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் இயரில் எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது இயரில் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த கொரோனா வைரஸையும் நம்ம தாண்டிடலாம். உங்கள் மனசை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கணும். மெயின் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போட்டுக்கோங்க. நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. நம்ம இந்த தடுப்பூசி போட்டால்தான் நம்ம மூணாவே ஜெயிக்க முடியும். கொரோனா பேஷண்ட் இருக்காங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் நம்ம பேசணும். அவங்க மனசு நோக்கடிக்க மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பேஷண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பெரண்டை, நெக்ஸ்ட்டு முளை கட்டின பயிறு, எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட்டு எக்கு, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. குழந்தைங்களுக்கும் நீங்கள் தினமும் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு தேவையான சத்தான ஃபுட்டு தான் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் நீங்களும் 2 வாட்டி குளிச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் 2 வாட்டி குளிச்சு விடுங்க. இந்த வீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தபத்திரமாக வச்சுக்கணும். எங்கேயாவது வெளியே போனால் நம்ம மாஸ்க்கும் போட்டுக்கணும். ஃபேஸ் ஷீல்டு இருக்குங்களே அதுவும் போட்டுக்கணும். நான் சொல்கிறதை விட முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாஸ்க் போடுறது, எப்படி சானிடைசர் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு காமிச்சிருப்பாங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் சேஃபாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிஎம்ஜே குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.